வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஜஹீத் ஹமீதுக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட வேண்டும் என்ற முழக்கங்களுடன் ஸ்லமத்கன் மலேசியா பேரணி இன்று பிற்பகல் 2 மணி அளவில் தொடங்கியது. ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த பேரணியில் பங்கு கொண்டார்கள். காவல்துறையின் எச்சரிக்கையையும் மீறி கம்பொங் பரு பள்ளிவாசலில் மக்கள் கூட தொடங்கினர். அங்கிருந்தவர்கள் சோகோ பேரங்காடி நோக்கி வந்தனர். பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பெருமளவில் வெள்ளை உடை அணிந்திருந்தார்கள். ஜஹீத் ஹமீதுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டு வந்தார்கள். கூட்டத்தினரை கட்டுப்படுத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஊர்வலத்தினர் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் புகழ்பெற்ற முழக்கமான ரிஃபோமாசி மலேசியா என்று முழங்கிக் கொண்டு டங்வாங்கி காவல் நிலையம் நோக்கி சென்றனர். துணை பிரதமர் அகமது ஜஹீத் ஹமீதி விடுவிக்கப்பட்டது குறித்து தாம் நாடாளுமன்றத்தில் விளக்கம் தரலாம் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டியுள்ளார். துணை பிரதமர் ஜஹீத் ஹமீதி 47 குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் விடுவிக்கப்பட்டது தற்போது நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முன்னேற வேண்டுமென்றால் வரலாற்றை திரும்பி பார்ப்பது முக்கியம் என்று 60வது மலேசிய தினத்தில் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறியுள்ளார். இந்த காலகட்டத்தில் பல கசப்பான இனிப்பான நினைவுகள் தமிழ் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தீபகற்ப மலேசியா, சிங்கப்பூர், சபா, சரவா ஆகிய நாடுகளில் கம்யூனிசத்தின் செல்வாக்கு பரவாமல் இருக்க வேண்டும் என்பதே மலேசியா உருவாவதற்கு மூல காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீட் தேர்வு விலக்கு மசோதாவுக்கு உடனே ஒப்புதல் அளிக்க கோரி நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியோடு இணைந்து திமுக தொடர்ந்து குரல் எழுப்பும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 33 விழுக்காடு பிரதிநிதித்துவம் அளிக்கும் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்றும், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முடக்கி வைக்கப்பட்டது குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை அனைத்து கல்வி நிலையங்களும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் தொற்று பரவியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி நிபா வைரஸ் பாதிப்பு 1080 உயர்ந்துள்ளது. இவர்களில் 327 பேர் சுகாதார பணியாளர்கள் ஆவர். கோழிக்கோட்டை தவிர அண்டை மாவட்டங்களான மலப்புரம், கண்ணூர், திருச்சூர், வயநாட்டிலும் நிபா வைரஸ் தொற்று பரவியுள்ளது. வங்கதேசத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலால் 778 பேர் உயிர் இழந்துள்ளதாகவும், 157,172 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. முறையான முன்னெச்சரிக்கை மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததால் நோய் தொற்று அதிகரித்ததாக வங்காளதேச மருத்துவ நிபுணர்கள் கூறியுள்ளனர். சிங்கப்பூரில் இருந்து சீனாவின் ஜியான் நகருக்கு பயணம் மேற்கொண்ட ஸ்கூட் பயணிகளில் சில பயணிகளின் பெட்டிகள் விமானத்தில் இருந்து அகற்றப்பட்டன. காற்றழுத்தம் மோசமாக இருந்ததால் விமானத்தில் இருந்து பயணப்பெட்டிகள் அகற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக நிறுவனம் கூறியது. இன்று சிங்கப்பூரில் இருந்து 7 மணிக்கு பின்னர் புறப்பட உள்ள மற்றொரு விமானம் மூலமாக அந்த பயணப்பெட்டிகள் ஜியான் நகருக்கு கொண்டு செல்லப்படும் என்று அந்த விமான நிறுவனம் கூறியுள்ளது. சிங்கப்பூரின் காலஞ்சென்ற முதல் பிரதமர் லீ குவான் யூவின் பிறந்த நாள் இன்று. மறைந்த திரு லீயை பிரதமர் லீ சியன் லூங் ஃபேஸ்புக் பதிவு ஒன்றில் நினைவு கூர்ந்துள்ளார். சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்ற போது அதன் பண்பு நலன்களையும் கொள்கைகளையும் காலஞ்சென்ற லீயும் பிற முன்னோடி தலைவர்களும் வகுத்தனர். அங்கிருந்து சிங்கப்பூரை கட்டி எழுப்பும் நமது பயணம் தொடங்கியதாக பிரதமர் லீ குறிப்பிட்டுள்ளார். தமிழில் 5 ஸ்டார், விரும்புகிறேன், திருட்டுப்பயலே, கந்தசாமி உள்ளிட்ட பல படங்களை இயக்கி பிரபலமானவர் சுசி கணேசன். அவர் தற்போது ஊர்வசி ரவுதேலா, வினித் குமார், அக்ஷய் ஒபிராய் நடித்துள்ள தில் ஹே கிரே இந்தி படத்தை டைரக்ட் செய்துள்ளார். இந்த படம் டொரோண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் இந்திய அரசின் தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகம் சார்பாக தேர்வு செய்து திரையிடப்பட்டது. தில் ஹே கிரே படத்தை பார்த்த பலரும் பாராட்டியுள்ளனர். ICC ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இந்தியாவில் தொடங்குகிறது. 10 அணிகள் கலந்து கொள்ளும் இந்த கிரிக்கெட் திருவிழாவில் சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு வழங்கப்படும் டிராஃபி உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள நகரங்களுக்கு பயணித்து வருகிறது. அந்த வகையில் டிராஃபி நேற்று சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது.
இந்த போட்டியில் இந்தியா, நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இலங்கை, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், நெதர்லாந்து ஆகிய 10 நாடுகள் பங்கேற்கின்றன. இது போன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.